Hi, எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் அஸ்வினி. வெல்கம் டு அவர் சேனல் அஸ்வி லைஃப் ஸ்டைல். ஸோ வெல்கம் டு அவர் வீடியோ. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா லஞ்ச்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். லஞ்சுக்கு வந்து ரைஸ், அதுக்கப்புறம் முட்டை கிரேவி வச்சுட்டு எனக்கு வந்து பன்னீர் பராத்தா மாதிரி ரெடி பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ முட்டை கிரேவிக்கு ஃபஸ்ட்டு முட்டையை வேக வச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கிரேவிக்கான ப்ரிப்பரேஷனை பண்ணிகிட்டு இருக்கேன். இன்றைக்கி கிரேவி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் மெத்தட் தான். நம்ம வெங்காயம், புதினா, பூண்டு, அதுக்கப்புறம் இஞ்சி போட்டு அரைச்சிட்டு பேஸ்டாட்டம் ஆக்கி எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஆஸ் யூஷுவல் குழம்பு சேர்க்கறதுக்கு சோம்பு கொஞ்சமாக தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் அரைச்ச இந்த வெங்காயம் விழுதை போட்டுட்டு தக்காளி போட்டுட்டு வதக்கிட்டு வேக வச்சுருந்த முட்டையை வந்து நம்ம லைட்டாக வந்து மஞ்சள்தூள் மிளகாத்தூள்லாம் போட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த முட்டை கிரேவியில் ஆட் பண்ண போகிறோம். ஸோ ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான். 15 மினிட்ஸ்லேயே நம்ம வந்து ஒரு முட்டை கிரேவி ரெடி பண்ணிடலாம். இது வந்து ரைஸ்க்கும் நல்லாயிருக்கும், ப்ளஸ் வந்து சப்பாத்தி அந்த மாதிரியான டிஃபன் ஐட்டம்க்கும் வந்து ஒரு பெஸ்ட் காம்பினேஷன். நான் இன்னைக்கு வந்து ரைஸ் எடுத்துக்கல, அதுக்கு பதிலாக சப்பாத்தி மாதிரி பண்ணிவிட்டு அதில் பன்னீரை ஸ்டஃப் பண்ணிவிட்டு பன்னீர் பராத்தா மாதிரி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாவு பிசைஞ்சிட்டு இருக்கேன். ஸோ எனக்கு ஒரு ஆளுக்கு தான் பண்ண போகிறேன் அப்படின்றதுனால கொஞ்சமாகவே எடுத்துக்கிட்டேன். ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சு வச்சுட்டு ஒரு 15 மினிட்ஸ் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் பன்னீரை வந்து கிரேட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக வந்து வெங்காயம் அதுக்கப்புறம் வந்து கொத்தமல்லி, மஞ்சத்தூள், மிளகாத்தூள் இந்த மாதிரி மசாலா எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு பிசைஞ்சிட்டு அதை வந்து நல்ல ஒரு மசாலா மாதிரி ஆக்கிட்டு அந்த பன்னீர் ஸ்டஃப்பை வந்து சப்பாத்தி போட்டுட்டு அதில் வந்து நம்ம ஸ்டஃப் பண்ணிவிட்டு உருட்டுட்டு சப்பாத்தி போட்டு எடுத்துக்கலாம். ஸோ ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான் அதுவும். ஸோ இப்போ வந்து அதை பிசைஞ்சு வச்சுட்டு ஸோ கொஞ்சம் நேரம் ஊறத்துக்குள்ள கிரேவி ரெடி பண்ணிடலான்னு சொல்லிவிட்டு ஒரு கடாயில் எண்ணெய் போட்டுட்டு கொஞ்சமாக சோம்பு தாளித்து விட்டுட்டு வெங்காயம் போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஆட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அரைச்சி வச்சுருந்தோம்ல அந்த விழுதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ணிவிட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வந்து கிளறி விட்டுக்கலாம். ஒன்ஸ் ஸ்மெல் போயிட்ட பிறகு நம்ம வந்து தக்காளி ஆட் பண்ணிவிட்டு அது கொதித்த பிறகு முட்டையை போட்டு இறக்கிடலாம். இந்த பக்கம் ஒரு கடாயில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு அதில் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் அதுக்கப்புறம் உப்பு வேணும்னா கொஞ்சம் பெப்பர் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு பாயில் பண்ணி வச்சுருந்த முட்டையை இதில் வந்து ஹாஃப் ஹாஃபாக கட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா மசாலா மாதிரி பெரட்டி எடுத்துக்கலாம். ஸோ கொஞ்சம் முட்டை வந்து ரொம்ப பிளெயினாக இல்லாமல் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு மசாலா ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு அதில் முட்டையை போட்டு பெரட்டி எடுத்துட்டோம்னா ஒன்றுமே நல்லாயிருக்கும். ஸோ நம்ம கிரேவியில் ஆட் பண்ணும்போது இனிமேல் டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு சூப்பரான முட்டை கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே ரொம்ப டெம்டிங்காக இருந்தது. இப்போ கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம். அவ்வளோதான், இது பக்கவா ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து பன்னீர் ஸ்டஃபிங்க்கு ரெடி பண்ணிட்டு இருக்கேன். ஆஸ் யூஷுவல் நம்ம ஸ்டைல் மசாலாலாம் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கடைசியாக கஸ்தூரி மேத்தி ஆட் பண்ணி பிசைஞ்சு வச்சுக்கிட்டா இன்னுமே நல்லாயிருக்கும், நல்ல ஸ்மெல் இருக்கும் அந்த ஸ்டஃப்க்கு. ஸோ இப்போ வந்து பன்னீர் பராத்தா ரெடி பண்ணிடலாம். பிசைஞ்சு வச்சுருந்த மாவு உருட்டிட்டு அதில் இந்த பன்னீர் ஸ்டஃபிங்கை உள்ளே வச்சுட்டு திரட்டி எடுத்துகிட்டு அது ரெடி ஆகிடும். Thank you.
இதில் கொஞ்சம் டிஃபிகல்ட்டான டாஸ்க்கே என்னென்னா அதை நல்லா மெல்லிஸாக வந்து திரட்டி எடுக்கணும். அப்படி இல்லைன்னா ரொம்ப ஹார்டாக இருக்கும், ரொம்ப குண்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து கொஞ்சம் மெல்லிஸாக திரட்டி எடுத்திருக்கேன். ஸோ இவ்வளோ தான் எனக்கு வந்தது. ப்ளஸ் ரொம்பவும் ஒன்றும் குண்டாக இல்லை, ஓரளவு ஸ்லீக்காகவே இருந்தது. ஸோ இப்போ அடுப்பை பற்ற வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த பன்னீர் பரோட்டாவை லைட்டாக எண்ணெய் போட்டுட்டு திருப்பி எடுத்து வச்சுட்டேன். ஸோ இப்போ ஒரு சூப்பரான லஞ்ச் வந்து ரெடி ஆகிடுச்சு எனக்கு. பார்த்திங்கன்னா பன்னீர் பரோட்டா, எக் கிரேவி, அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக பாயில்டு எக் எடுத்து லைட்டாக அதில் வந்து ஆல்ரெடி நம்ம மசாலா வந்து எக் கிரேவிக்கு ஒரு மசாலா வந்து ரெடி பண்ணியிருந்தோம்ல, அது மீதி இருந்த மசாலாவை இந்த ஒரு இதில் எக் பாயில் பண்ணதில் லைட்டாக ஃப்ரை பண்ணி அதை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன் சாப்பிட்றதுக்காக. அதுக்கப்புறம் கொஞ்சமாக குக்கும்பர். ஸோ என்னோட லஞ்ச் வந்து சூப்பராக முடிஞ்சது. ஸோ லஞ்ச் முடிச்சுட்டு ஈவினிங்காக ஒரு ஸ்கின் கேர் பண்ணலாம், ஹேர் கேர் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் ஃபஸ்ட்டு ஹேர் கேருக்கு வந்து நான் வந்து வெறும் ஒயிட் எக் இருக்கும்ல அதை வந்து எடுத்துட்டு அது கூட நம்ம வந்து ஆலோவேரா ஜெல், விட்டமின் இ அந்த மாதிரி எதனாலும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ப்ளெயின் ஒயிட் எக் மட்டும் எடுத்துக்கிட்டேன். ஸோ அதை வந்து நல்லா ஹேரில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 40 மினிட்ஸ் கழித்து நம்ம வந்து குளித்தோம்னா ஹேர் வந்து ரொம்பவே மாய்ஸ்டாக இருக்கும் அண்ட் ரொம்பவே வந்து சாஃப்டாக இருக்கும். ஃப்ரிஸியாக இருக்க ஹேர் வந்து நல்லா சாஃப்டாக ஸ்லீக்காக இருக்கும். ஸோ எப்போவுமே நான் என்னோடய ஹேர் வந்து டேமேஜ் ஆகிற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன்னா உடனே இந்த மாதிரி ஒரு எக் மாஸ்க் வந்து ப்ரிப்பேர் பண்ணிடுவேன். நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல ரிசல்ட் இருக்கும். ஏன்னா எப்போவுமே அந்த எக்கில் இருக்க அந்த மாய்ஸ்ட் வந்து அந்த ஹேரில் இறங்கி நல்லா உங்களுக்கு வந்து கண்டிஷ்னடாக வச்சுக்கும். நான் கண்டிஷ்னராக யூஸ் பண்ண மாட்டேன் எக் யூஸ் பண்ணும்போது. ஸோ அந்த அளவு நம்ம ஹேர் பாத் பண்ணும்போதே தெரியும் ரொம்ப சாஃப்டாக ஆகுறது. ஸோ இந்த எக்கை, ஒயிட் எக்கை வந்து நல்ல ஹேரில் ரூட் வரைக்கும் நல்லாவே அதை அப்ளை பண்ணலாம். ஸோ ஒரு ஒரு முடியாக எடுத்து நீங்கள் நல்லா ஒரு ஒரு முடி மீன்ஸ் ஒரு ஒரு சைடாக எடுத்து நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. ஸ்கேல்ப் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 40 மினிட்ஸ் விட்டுட்டு நம்ம குளித்தோன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ முடி வந்து நல்லா சாஃப்ட் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸ்கின் கேர் அப்படியே 40 மினிட்ஸ் வந்து நம்ம ஃப்ரீயாக தான் இருக்க போகிறோம். ஸோ அந்த டைமில் நம்ம ஸ்கின் கேருக்கு வந்து ரெடி பண்ணலாம்னு சொல்லிட்டு கொஞ்சமாக கடலை மாவு, தயிர், இது எல்லார் வீட்லேயும் பண்ணுற ஒரு விஷயந்தான், ஒரு சிம்பிளான ஒரு ஃபேஸ் மாஸ்க்னு சொல்லலாம். கொஞ்சமாக கடலை மாவு எடுத்துக்கிட்டு அதில் வந்து தயிர் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஆலோவேரா ஜெல் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதில் கூட நம்ம விட்டமின் இ டேப்லெட் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணால் தான் இந்த மாதிரி க்ரீமியான டெக்ஸ்சர் வரும். அப்படி இல்லைனா மில்க் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஒவ்வொருத்தவங்களோட ஸ்கின் டைப்பை பொறுத்து நீங்கள் இன்க்ரீடியன்ஸை லைட்டாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு இதில் ஃபேஸில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு அண்ட் நெக்கில் அதுக்கப்புறம் கையில், காலில் எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி நான் ஃபேஸில் மட்டும்தான் அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ் மேக்ஸிமம் விட்டுட்டிங்கன்னா நல்லாவே ட்ரை ஆகிடும். ஸோ ட்ரை ஆகிட்ட பிறகு நம்ம லைட்டாக தண்ணி தொட்டு தொட்டு அதை ஸ்க்ரப் பண்ணிக்கணும். ரொம்ப ஸ்க்ரப் பண்ணாமல் லைட்டாக தண்ணி தொட்டு ஸ்க்ரப் பண்ணி வாஷ் பண்ணிங்கன்னா ஃபேஸ் வந்து நல்லாவே கிளியர் ஆகிடும் அண்ட் அந்த டேன் எல்லாம் நல்லா ரிமூவ் ஆகுறது தெரியும். ஸோ கடலை மாவு இருக்கனால டேன் ரிமூவ் ஆகிடும் அண்ட் தயிர் இருக்கனால நமக்கு சாஃப்டாக இருக்கும் அந்த ஸ்கின் வந்து நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் தி வாஷ். ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு நான் குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு வந்தாச்சு. ஸோ இப்போ பாருங்கள் என்னோடய ஹேர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு, ரொம்ப சில்கியாக இருக்குது. எனக்கு டச் பண்ணும்போதே அந்த ஒரு ஃபீல் தெரியுது. அதுக்கப்புறம் ஃபேஸும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டேன் எல்லாம் ரிமூவ் ஆகி கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான லுக் இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து என்னோடய ஸ்கின் கேர் அண்ட் ஹேர் கேரோட ப்ரோட்டீன் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ ஈவினிங் போல் நல்லா பஜ்ஜி போட்டு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு, ஏன்னா வெளியே நல்ல மழை. ஸோ பஜ்ஜி போட்டு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு பஜ்ஜிக்கு வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு முன்னாடி டீக்கு வந்து போட்டு வச்சுட்டா பஜ்ஜியும் டீயும் ஒரு பெஸ்ட் காம்பினேஷன், அதனால டீக்கு வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். பஜ்ஜி மாவு பார்த்திங்கன்னா நான் எப்போவுமே சக்தியோட பஜ்ஜி போண்டா மாவு தான் யூஸ் பண்ணுவேன். அது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ கொஞ்சமாக உப்பு வேணும்னா சேர்த்துக்கலாம். அதில் வந்து உப்பு ரொம்ப லிமிட்டாக இருக்கும். உப்பு காரம் வேணும்னா கொஞ்சமாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நல்ல ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு ரெடி பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வாழைக்காய் பஜ்ஜி தான் இன்றைக்கி போட போகிறேன். ஸோ அதனால் வாழைக்காவெல்லாம் உரித்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். சைட் பை சைட் டீக்கு வந்து இஞ்சி போட்டுட்டு டீயை ரெடி பண்ணிடலான்னு சொல்லிட்டு இஞ்சியை வந்து இந்த மாதிரி சீவி தான் போடுவேன். ஸோ சீவி போடும்போது நல்லா அந்த இஞ்சி காட்டம் இறங்கியிருக்கும். Thank you.
மழைக்கு ஒரு சூப்பரான வாழைக்காய் பஜ்ஜியோ ஒரு இஞ்சி டீயோ வந்து ஒரு பெஸ்ட் காம்பினேஷன். ஸோ அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு அதோட இந்த வீடியோவும் முடிச்சுட்டேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் என்னோடய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னொரு சூப்பரான வ்ளாகில் உங்கள் எல்லோரையும் பார்க்குறேன். அண்டில் தென் தேங்க்யூ.